ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ சிஎம்பி 08. ஆல்ரெடி நம்ம சிஎம்பி 08 பற்றி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோ என்ன வீடியோ, அதை பற்றி மறுபடியும் ரிலவெண்ட்டாக வருதா இல்லை சேம் டாபிக் பேசுகிறோமான்ற மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரலாம். இப்போ சிஎம்பி 08 பற்றி இது நியூ வீடியோ, ஏன்னா இன்றைக்கி சிஎம்பி 08 லாஸ்ட் டேட், அதாவது ஜூலை 18th. ஏப்ரல் டு ஜூன் மந்தோட ரிட்டர்ன் வந்து இப்போ ஜூலை 18th அன்னைக்கு நம்ம டோட்டல் டேர்ன் ஓவருக்கு 1% டேக்ஸ் பே பண்ணி ஃபைல் பண்ணுவோம். ஸோ இப்போ போர்ட்டலில் பார்த்திங்கன்னா அந்த ஃபார்ம் வந்து எப்படி அப்படின்ற மாதிரி நமக்கு வந்திருக்கு. அதை நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அந்த ஃபார்மில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருந்தது. ஒன்று வந்து டேக்ஸ் பே பண்ணும், ஸோ எவ்வளோ டேர்ன் ஓவர் இருக்கோ அதுக்கு 1% டேக்ஸ் பே பண்ணும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தேட் கீழே வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து மென்ஷன் ஆயிருந்துச்சு. ஸோ இப்போது இன்னும் போர்ட்டலில் வந்து வீடியோ வந்து லைவ் ஆகலை, இன்னும் போர்ட்டலில் நமக்கு இந்த சிஎம்பி 08 வந்து லைவ் ஆகலை. ஸோ இன்கேஸ் வந்து இப்போ டியூ டேட் தாண்டிடுச்சு, ஸோ இன்றைக்கி தான் டியூ டேட், இன்றைக்கி தாண்டிடுச்சுன்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் வருமா அப்படின்ற க்வெஸ்சன் வந்து நிறையா ரைஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இப்போது இதுக்கு லா என்ன சொல்லுது, அதாவது ஜிஎஸ்டி லா வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம லா படி நம்ம ரிட்டனை வந்து கரெக்டாக ஃபைல் பண்ணிட்டோம்னா அவங்க சைட்லேருந்து ஏதாவது க்வெஸ்சன்ஸ் ரைஸ் ஆச்சுன்னா நம்ம கட்டாயமாக அதுக்கு ரிப்ளை கொடுக்கலாம், நம்ம சைட்லேருந்து கரெக்டாக தான் போகிறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ வந்து அதுக்கு நான் என்ன சொல்கிறேன், இப்போது ஜூலை 18th தான் நமக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் சிஎம்பி 08 ரிட்டர்ன் ஃபைலிங் டேட்டு. ஆனால் போர்ட்டலில் வந்து இன்னும் லைவ் ஆகலை, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ நம்ம சைட்லேருந்து அதுக்கு நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் பண்ண முடியாது. கவர்மெண்ட் சைட்லேருந்து தான் அந்த வெப் போர்ட்டலில் அந்த சிஎம்பி 08 வந்து அப்டேட் பண்ணியிருக்கணும், இன்னும் அவங்க பண்ணலை. ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்படி இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்ட்டி இல்லாமல் இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியும், இதுலேருந்து வெளியே வர முடியும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்ட்டிலேருந்து உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும், இந்த சிஎம்பி 08 லேட்டாக ஃபைல் பண்ணால் கூட. ஸோ கட்டாயமாக இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நீங்கள் லிட்டில் கவுன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கட்டாயமாக பண்ணிடுங்க, இந்த கீழே இருக்க பெல் ஐக்கானும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ சிஎம்பி 08 என்ன? சிஎம்பி 08 இட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் ஃபார் பேமெண்ட் ஆஃப் செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ். அதாவது வந்து நம்மளே வந்து டிக்ளேர் பண்ணுற டேர்ன் ஓவருக்கு நம்ம 1% டேக்ஸ் கட்டுறது தான் சிஎம்பி 08. ஸோ இப்போ வந்து காம்போசிட் டேக்ஸ் பேயராக இருக்கலாம், இல்லைன்னா வந்து 6% ஸ்கீம்குள்ளே இருக்கிற டேக்ஸ் பேயராக இருக்கலாம். அவங்க வந்து தன்னுடைய இந்த 3 months, அதாவது ஃபர்ஸ்ட் குவார்ட்டருக்கு வந்து எவ்வளோ டோட்டல் டேர்ன் ஓவரோ அதுக்கு 1% டேக்ஸ் கட்டுறதோ இல்லை 6% டேக்ஸ் கட்டுறதோ அவங்கள டிக்ளேர் பண்ணுற செல்ஃப் அசஸ்மெண்ட் ஃபார்ம் தான் வந்து இந்த சிஎம்பி 08. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஸ்டேட்மெண்ட் படி நம்ம எவ்வளோ டேர்ன் ஓவர் இருக்கோ அதுக்கு 1% வந்து டேக்ஸ் பே பண்ண போகிறோம். ஸோ அதுதான் நம்ம இங்கே பண்ணுறோம். ஸோ யாரெல்லாம் இதை வந்து ஃபைல் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மேனுஃபேக்சரர் வந்து எல்லா மேனுஃபேக்சரரும் இதில் இன்க்ளூடடா இல்லை வந்து யாராவது வந்து இதுலேருந்து ஒமிட் ஆகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரர் அப்பார்ட் ஃப்ரம் தோஸ் ஹூ ப்ரொடியூஸ் ஆர் மேனுஃபேக்சர் ஐஸ்கிரீம் டொபாக்கோ அண்ட் பான் மசாலா, இது மூணும் மேனுஃபேக்சரர் பண்ணுறவங்க தவிர மீதி எல்லாருமே இந்த ஸ்கீமில் வந்து இன்க்ளூட் ஆகுறாங்க. அண்ட் இப்போ மேனுஃபேக்சரர் பார்ட் ஓவர். அடுத்தது வந்து ட்ரேடர்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரேடர்ஸும் இதில் வந்து இன்க்ளூட் ஆகிறாங்களா இல்லை யாராவது ஒமிட் ஆகிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடர்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் பர்சன் மேக்கிங் இன்டர்ஸ்டேட் சப்ளைஸ், அதாவது இன்டர்ஸ்டேட் அதாவது மற்ற ஸ்டேட்க்கு வந்து கூட்ஸை சப்ளை பண்ணுற ட்ரேடர்ஸ் தவிர மற்றவங்க எல்லாருமே இந்த காம்போசிட் டேக்ஸில் இருக்கிறாங்க. அண்ட் அது இல்லாமல் கேஷுவல் டேக்ஸபிள் பர்சன் அண்ட் நான் ரெசிடென்ட் பர்சன், இவங்க ரெண்டு பேருமே இந்த காம்போசிட் ஸ்கீமுக்குள்ளே வர முடியாது. கேஷுவல் டேக்ஸபிள் பர்சன்னா அவங்க வந்து மற்ற டெரிட்டரி எங்கே வந்து டேக்ஸ் சப்ளை ஆகுதோ அங்கே ரெகுலராக வந்து கூட்ஸை சப்ளை பண்ண மாட்டாங்க, அப்பப்போ சப்ளை பண்ணுவாங்க. அண்ட் இவங்களுக்கு வந்து ஒரு பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் வந்து கட்டாயமாக இருக்காது, அப்பப்போ சுவிட்ச் ஓவர் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ். அவங்க தான் கேஷுவல் டேக்ஸபிள் பர்சன் அண்ட் நான் ரெசிடென்சியல் பர்சன். அப்புறம் பிஸ்னஸ் யார் வந்து இ காமர்ஸ் மூலிமா தன்னுடைய கூட்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணுறாங்க, தங்களுடைய டேர்ன் ஓவர் வந்து இ காமர்ஸ் வெப்சைட்ஸ் மூலிமா பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து கட்டாயமாக காம்போசிட் ஸ்கீமுக்குள்ளே வந்து வர முடியாது. ஸோ இந்த மூணு பேர் தவிர மீது எல்லாருமே வந்து காம்போசிட் ஸ்கீமுக்குள்ளே வருவாங்க. யாரோட டேர்ன் ஓவர் வந்து 1.5 crores கீழே இருக்குதோ அவங்கெல்லாம் காம்போசிட் ஸ்கீமுக்குள்ளே இருக்கலாங்க, அவங்கெல்லாம் சிஎம்பி 08 வந்து ஃபைல் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது அந்த மூணு மெம்பர்ஸும் ஃபார் எக்ஸாம்பிள் மேனுஃபேக்சரர் ட்ரேடர்ஸ் அண்ட் அந்த பர்சன் யார் வந்து 6% ஸ்கீமுக்குள்ளே வராங்களோ
மூணு பேர்த்துக்கும் அவங்களோட ஒர்க்கிங்ஸ் தெரியும், எவரா டோட்டல் டேர்ன் ஓவர்னு தெரியும். ஸோ அதுக்கு வந்து எய்தர் 1% ஆர் 6% டேக்ஸ் வந்து பே பண்ணலாம். அதாவது மேனுஃபேக்சரர் ஒரு ட்ரேடராக இருந்ததுன்னா 1% டேக்ஸ் வந்து டைரெக்டாக டோட்டல் டேர்ன் ஓவர் பே பண்ணலாம். அண்ட் இந்த பர்சன் யாருக்கு வந்து 6% ஸ்கீமுக்குள்ளே வராங்களோ அவங்க டைரெக்டாக 6% டேக்ஸ் வந்து அவங்க டேர்ன் ஓவருக்கு பே பண்ணலாம். ஸோ எப்படி நமக்கு டோட்டல் டர்ன் ஓவர் தெரிஞ்சிருச்சு, நம்ம ஒர்க்கிங்கும் பண்ணி முடிச்சோம், இந்த கேஸில் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா டைரெக்டாக போய் அந்த சலானை வந்து ஜென்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கு கேஷ் லெஜர் வந்து நம்ம பே பண்ணிடலாம். இப்படி நம்ம சலானை வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு கேஷ் லெஜர் பே பண்ணிட்டோம்னா அது வந்து நம்ம கேஷ் லெஜரில் தான் போய் அந்த எவ்வளோ டேக்ஸ் கட்டியிருக்கோமோ உட்காந்துருக்கோம். ஸோ அதில் வந்து நமக்கு எந்த லாஸஸும் கிடையாது, நம்ம சைட்லேருந்து டேக்ஸும் நம்ம பே பண்ணிட்டோம். இப்போ வந்து CMP08 வந்து போர்ட்டலில் லைவ் வரல, பட் நமக்கு டோட்டல் டேர்ன் ஓவர் தெரியும். எப்படியா இருந்தாலும் அது போர்ட்டலில் லைவ் வந்துச்சுன்னா அதே டேக்ஸ் தான் நம்ம பே பண்ண போகிறோம். இப்போ நமக்கு டேக்ஸ் தெரிஞ்சதுனால சலானை வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு முன்னாடியே நம்ம டேக்ஸ் பே பண்ணிட்டோம். ஏன்னா ஜிஎஸ்டி வெப் போர்ட்டலில் வந்து எந்த சேஞ்சஸும் வரப்போறதில்லை, ஜிஎஸ்டி வெப் போர்ட்டல் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் வந்து எந்த மாற்றமும் வரப்போறதில்லை. இப்போ வந்து CMP08 அப்படின்ற ஒரு புது ரிட்டர்ன் டைப் மட்டும்தான் இன்க்ளூட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு டேக்ஸ் பே பண்ணுறது வந்து சேம் கேஷ் லெஜராக தான் பே பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து செலானை வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு முன்னாடியே டேக்ஸ் பே பண்ணிட்டோம்னா அதுவும் வந்து கேஷ் லெஜரில் தான் போய் இருக்கும். அண்ட் எப்போ நமக்கு CMP08 அப்படின்ற வந்து ரிட்டர்ன் அவங்க அப்டேட் பண்ணுறாங்களோ, எப்போ வேணால் அது ரிட்டர்ன் அப்டேட் பண்ணலாம். அப்போ அப்டேட் பண்ணும்போது நம்ம கேஷ் லெஜரை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து இன்றைக்கி கூட வரலாம், நாளைக்கு கூட வரலாம், இல்லைனா வந்து இப்போ July 20th or 25th வந்து வரலாம். இப்போ வந்து அந்த மாதிரி வரும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த கேஷ் லெஜரில் தான் அமௌண்ட் இருக்கும். அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஆஃப்செட் லயபிலிட்டிஸ் கொடுத்துட்டு அந்த ரிட்டர்ன் வந்து ஈஸியாக ஃபைல் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இதுதான் பாசிபிலிட்டிஸ். ஏன்னா இப்போது இன்கேஸ் வந்து போர்ட்டலில் வந்து இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஈவினிங்கோ நாளைக்கு மார்னிங்கோ வந்து CMP08 வந்து லைவ் வருது, இதுக்கு லா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லாவில் வந்து என்ன சொல்கிறாங்க, இப்போ வந்து ஒரு ரிட்டர்ன் டைப் வந்து போர்ட்டலில் எப்போ லைவ் டேட் வருது அண்ட் அப்போ உங்களுக்கு வந்து எப்போ டியூ டேட் இருக்கோ அந்த டியூ டேட் வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்ட்டு லாவில் வந்து கிளியராக போட்டிருக்காங்க. என்னன்னா நமக்கு வந்து டியூ டேட் என்னைக்கு இருக்கோ அன்னைக்கு நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறோம்னா அது வரைக்கும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்னு அவங்க கிளியராக போட்டிருக்காங்க. ஸோ கட்டாயமாக ஆஸ் பர் லா வந்து அவங்க நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட்டை திணிக்க முடியாது. ஸோ நம்ம சைட்லேருந்து இன்கேஸ் அவங்க எந்த நோட்டீஸாச்சும் கொடுத்தாலும் நம்ம வந்து நம்ம சைட்லேருந்து ரினோட் பண்ணால், அதாவது July 18th லாஸ்ட் டேட் இப்போ GSTR 4, அதே மாதிரி தான் CMP08 லாஸ்ட் டேட்னு நினச்சி நாங்கள் முன்னாடியே டேக்ஸ் பே பண்ணிட்டோம். ஸோ எங்கள் சைட்லேருந்து நாங்கள் எதுவுமே பெண்டிங் வைக்க கிடையாது, உங்கள் சைட்லேருந்து தான் வெப் போர்ட்டலை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணாமல் இருக்கிறீங்கன்ட்டு நம்ம லாக்கு வந்து லா வந்து க்வெஸ்சன் பண்ணலாம். ஸோ அவங்க அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் பே பண்ண சொன்னாங்கன்னா அதை பிரேக் பண்ண முடியும் நம்ம சைட்லேருந்து. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் சேஃபர் சைடில் இருக்கணும்னா நீங்கள் இன்றைக்கே போய்ட்டு உங்கள் டோட்டல் டேர்ன் ஓவர் வந்து நீங்கள் ஒர்க்கிங்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு 1% எய்தர் 6% செலானை ஜென்ரேட் பண்ணிவிட்டு அதுக்குண்டான டேக்ஸை பே பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து வராது, ஏன்னா லாவில் வந்து அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, டியூ டேட் வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனா லேட் ஃபீ, லேட் ஃபீ வந்து உங்களுக்கு CMP08 கிடையாது, அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இன்ட்ரெஸ்ட்டு இல்லைனா பெனால்ட்டி வந்து உங்களுக்கு வராது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் வரலாம், ஏன் இப்போ வந்து அந்த CMP08 வந்து வெப் போர்ட்டலில் லைவ் வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணலாம் இல்லை, ஏன்னா உங்களுக்கு டியூ டேட் வரைக்குமே உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டோ பெனால்ட்டி கிடையாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கள. ஸோ அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணலாம்ல, வந்ததுக்கப்புறம் நான் CMP08 வந்து உண்டான டேக்ஸ் வந்து நாங்கள் பே பண்ணிக்கிறோம், ஏன் நாங்கள் வந்து முன்னாடியே கட்டணும் அப்படின்ற க்வெஸ்சன் வந்து உங்களுக்கு வரலாம் கட்டாயமாக. ஏன்னா கவர்மெண்ட் வந்து அவங்க சொல்கிறது தான் ரூல்ஸ் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் கடைசியில் வந்தாங்கன்னா நம்ம சைட்லேருந்து சேஃபராக இருக்கிறதுக்கு நம்ம முன்னாடியே டேக்ஸ் பே பண்ணிடலாம். ஸோ நம்ம சைட்லேருந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் மிஸ்டேக் கூட இருக்கக்கூடாது, அந்த சுச்சுவேஷனுக்காக தான் நான் முன்னாடியே சொல்கிறேன், முன்னாடியே சலான் ஜென்ரேட் பண்ணிட்டு டேக்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா இன்கேஸ் அவங்க அந்த மாதிரி க்வெஸ்சன் ரைஸ் பண்ணாலும் நம்ம வந்து 18th அன்றைக்கி ஃபைல் பண்ணிட்டோமே, நாங்கள் என்ன லேட்டாக ஃபைல் பண்ணலை அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம சைட்லேருந்து சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிடாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கே வந்து டேர்ன் ஓவர் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்குண்டான 1% 6% டேக்ஸ் வந்து பே பண்ணிடுங்க. ஏன்னா CMP08 அந்த போர்ட்டலுக்குள்ளே வந்தாலும் ஜிஎஸ்டி வெப் போர்ட்டலில் வந்து எந்த சேஞ்சஸும் பண்ண போகிறதில்ல, முன்னாடியே சொன்ன மாதிரி அதோட கேஷ் லெஜர் அப்படியே தான் இருக்கும், நீங்கள் எப்போ வேணால் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் இன்றைக்கே பே பண்ணி இதை க்ளோஸ் பண்ணிடுங்க, அதுதான் பெட்டர். ஸோ இப்போ வந்து நம்ம கேஷும் பே பண்ணிட்டோம், அந்த கேஷ் வந்து கேஷ் லெஜரில் இருக்குது. ஸோ நம்ம சைட்லேருந்து நம்ம சேஃப் ஆகிட்டோம், நமக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்ட்டி வர சான்சஸ் இல்லை, நம்ம சைட்லேருந்து ஆகிட்டோம்.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எதனால் இந்த CMP08 வந்து இன்னும் போர்ட்டில் லைவ் ஆகலை அப்படின்ற க்வெஸ்சன்ஸ் வந்து அதுக்குண்டான ரிப்ளை நான் வந்து பண்ணுறேன். ஏன்னா இப்போ CMP08 வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மை வந்து ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். இப்போது அந்த ஃபார்ம்லே நிறைய கன்ஃபியூசன்ஸ் இருக்குது, அதுலேயே வந்து நிறைய அப்டேஷன்ஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் இருக்குது, அதனால் மட்டும்தான் இன்னும் CMP08 லைவ் வரல. ஸோ அதில் என்னென்ன கன்ஃபியூசன்ஸ் இருக்குன்றது நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அவுட்வர்ட் சப்ளைஸ் இன்க்ளூடிங் எக்ஸாம்டட் சப்ளைஸ் அப்படின்ற ஒரு காலம் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் வந்து என்னென்னா இப்போது நம்ம டோட்டல் டேர்ன் ஓவரை வந்து அதுக்குண்டான 1% டேக்ஸோ இல்லை 6% டேக்ஸோ வந்து பே பண்ண சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் காலமில் கொடுத்துருக்காங்க. அதாவது அவுட்வர்ட் சப்ளைஸ் இன்க்ளூடிங் எக்ஸாம்டட் சப்ளைஸ். ஸோ இது வந்து ஆக்சுவலாக எல்லாத்துக்குமே அப்ளை ஆகுதா? இந்த மூணு பேத்துக்கும், அதாவது மேனுஃபேக்சரர், ட்ரேடர், அதுக்கப்புறம் அந்த 6% ஸ்கீமுக்குள்ளே இருக்கிறவங்க மூணு பேத்துக்குமே அப்ளை ஆகுதா அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் இப்போ வந்து நீங்கள் அந்த 6% ஸ்கீமில் இருக்க பர்சன்னா உங்கள் மேலே இது வந்து அப்ளை ஆகுது. நீங்கள் போத் டோட்டல் டேர்ன் ஓவருக்கு தான் அதை நீங்கள் பே பண்ணுறீங்க, அதாவது உங்கள் டேக்ஸபிள் டேர்ன் ஓவர் ப்ளஸ் எக்ஸம்ப்டடுக்கு நீங்கள் பே பண்ணுறீங்க. ஸோ 6% ஸ்கீமுக்கு வந்து இது அப்ளை ஆகுது, ஓகே, அதை விட்டுருங்க. அடுத்தது மேனுஃபேக்சரர் பார்ட் போகிறீங்க. மேனுஃபேக்சருக்கு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சருக்கும் சேம் ஆஸ்பெக்ட் தான், அவங்களோட டோட்டல் டேர்ன் ஓவருக்கு தான் பண்ணணும். ஸோ அவங்க வந்து டேக்ஸபிள் ஒமிட் பண்ணக்கூடாது. ஸோ போத் டேக்ஸபிள் டேர்ன் ஓவர் ப்ளஸ் எக்ஸம்ப்டட் அது ரெண்டுமே சேர்த்தி தான் அவங்க வந்து 1% டேக்ஸ் வந்து பே பண்ணணும். ஸோ அதையும் விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து ட்ரேடர்ஸ். ஸோ மோஸ்ட்லி ட்ரேடர்ஸ் தான் இருப்பீங்க. இப்போ ட்ரேடர்ஸ்க்கு வந்து ஆக்சுவலாக என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களோட டேக்ஸபிள் டேர்ன் ஓவருக்கு மட்டும்தான் 1% கட்டணும், எக்ஸம்ப்டடுக்கு கட்டக்கூடாது. ஸோ இதுதான் லா. ஸோ இப்போ வந்து மூணு பேர்த்துக்குமே ஒரே ஃபார்ம் தான், அந்த ஒரே ஃபர்ஸ்ட் காலம் தான். இப்போ மூணு பேருமே எப்படி அதை ஃபில் பண்ண போகிறாங்க? ஸோ இந்த கன்ஃபியூஷன் வந்து இந்த ஃபார்மில் இருக்குது, இது இன்னும் கிளியர் ஆகலை. ஸோ இதனால் கூட இன்னும் CMP08 வந்து போர்ட்டலில் லைவ் ஆகாமல் இருக்கலாம். ஸோ இந்த போர்ட்டலில் வந்து இன்னும் ஃபியூ சேஞ்சஸ்லாம் பண்ண போகிறாங்க CMP08ல. இந்த ஃபார்மே அப்படியே வரப்போகிறதில்ல, இதில் இன்னும் சேஞ்சஸ் ஆகும். ஸோ அந்த ஒர்க்கிங்ஸ் தான் இன்னும் போயிட்டுருக்கு. ஸோ புரிஞ்சுதா? இதில் வந்து ட்ரேடர்ஸ்க்கு வந்து ஓன்லி டேக்ஸபிள் டேர்ன் ஓவருக்கு மட்டும்தான் நீங்கள் 1% கட்டுறீங்க, நீங்கள் உங்களோட எக்ஸம்ப்டடுக்கு கட்ட தேவையில்லை. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஓன்லி மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் இந்த பர்சன் யார் வந்து 6% ஸ்கீமில் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் பே பண்ணணும், மற்றவங்க பே பண்ணக்கூடாது. ஸோ இந்த எல்லா கன்ஃபியூஷன்ஸும் கிளியர் பண்ணுறதுக்காக தான் CMP08 லைவ் கராமல் இருக்குது. அதனால் நீங்கள் எதுவும் பேனிக் ஆக வேண்டாம். உங்கள் சைட்லேருந்து நீங்கள் உங்கள் டேர்ன் ஓவர் கால்குலேட் பண்ணிட்டீங்க, அதுக்குண்டான செலானை ஜென்ரேட் பண்ணிட்டீங்க, டேக்ஸும் பே பண்ணிட்டீங்க, அந்த டேக்ஸ் வந்து கேஷ் லெஜராக இப்போ இருக்குது. இப்போ நீங்கள் உங்கள் சைட்லேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா CMP08 வர வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்க. போர்ட்டலில் வந்த உடனே நீங்கள் ஒரு நாள் கூட லேட் பண்ணாமல், ஏன்னா அது வந்து எப்போ போர்ட்டலில் வரும்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ எவ்ரிடே என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒன் GST வெப்சைட்டில் லாகின் பண்ணிவிட்டு CMP08 வந்து வந்திருக்கான்னு ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இன்கேஸ் வந்துருந்துச்சுன்னா நீங்கள் போய்ட்டு ஆஃப்செட் லயபிலிட்டி கொடுத்துட்டு அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் சைட்லேருந்து நீங்கள் ஃபுல் சேஃப், எந்த இன்ட்ரெஸ்ட்டும் பெனால்ட்டியும் வராது. வந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் சைட்லேருந்து க்வெஸ்சன் கட்டாயமாக ரைஸ் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் லிட்டில் கவுண்ட் சேனலை வந்து கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.